அம்மா இருக்கேலா இல்லையா என்ன வர சொல்லிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் சாமி, வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா

அஞ்சு நிமிஷத்துல நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன் சாமி நீங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து ஒரு காஃபி சாப்பிட்டீங்கன்னா அதுக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிடும் காஃபி தானே பூஜைய முடிச்சுட்டு பேஷா குடிச்சுக்கிறேன் நீங்க அதை பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க முதல்ல ஹோமத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்றேன் இங்க பக்கத்துல செங்கல் இருக்கா இல்லையா இருக்குல்ல நான் எடுத்துக்கிறேம்மா நீங்க உள்ள போங்க இதோ வந்துடுற சாமி ஏய் நான்சி என்னங்க இது ரெண்டு பேரும் இப்படி உட்காந்து ஜாலியா அரட்டி அடிச்சிட்டு இருக்கீங்க அங்க சாமி பூமி பூஜை போடுறதுக்கு வந்துட்டாரு இன்னும் அரை மணி நேரத்துல பூஜை போடணும்னு சொல்றாரு நான்சி நீ முதல்ல முகம் கை கால் கழுவிட்டு நல்ல

உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நீங்க முதல்ல போய் கை கால் அலமிண்டு ஷூவை கழட்டி வச்சுட்டு வாங்கோ சாமி எனக்கு இந்த பூஜையில எல்லாம் பழக்கம் இல்ல என்ன பண்ணணும்னு நான் அப்படியே பண்ணிடுறேன் எதுவும் வேண்டாம் இந்த வீடு நல்லபடியா கட்டணும்னு மனசார வேண்டிக்கோங்கோ மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சாமி இத்தனை வருஷம் கழிச்சு எங்களுக்கு இப்பதான் நல்ல நேரம் வந்திருக்கு இந்த வீடு நல்லபடியா கட்டி முடிக்கணும்னு நீங்க நல்லா பூஜை பண்ணி கொடுக்கணும் அதுக்கு என்னமா நீங்க பூமி பூஜை மட்டும்தான் பண்றதா எங்கிட்ட சொல்லிருந்தீங்க நான் வந்து கணபதி ஹோமம் பண்ணிண்டு அதுக்கப்புறம் தான் பூமி பூஜை பண்ண போகிறேன் உங்கள் வீடு நல்லா அமர்கலமாக வரப்போகுது இந்த ஊரே பார்த்து மெச்சர மாதிரி நல்ல பெரிய வீடாக கட்டுவீங்க கவலைப்படாமல் இருங்க சாமி இன்றைக்கே பூஜை முடிச்சுன்னே கட்டட வேலையை தொடங்கிடலாம் இல்லையா இல்லை அதுக்கு தனியாக நல்ல நேரம் ஏதாவது பார்க்கணுமா அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாமா ஏழரை டு எட்டரை நான் பூஜை முடித்த உடனே நீங்கள் பத்தரை மணிக்கு நாள் திரும்பவும் நல்லா இருக்குது அந்த நேரத்துலேயே மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் இறக்கிட்டு உங்கள் கட்டட வேலையை தொடங்கிடுங்கோ ஹாய் அம்மா அப்படினா நம்ம இன்னைக்கு வீடு கட்ட ஆரம்பிக்க போறோம் மாமா நான் போய் என்னோட फ्रेंड्स பண்டி சிந்து ரெண்டு பேத்தி கூப்பிட்டு வரமா ஆண்டி என்ன ஆண்டி இது வீடு கட்டறன்னு சொன்னீங்க انا இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டீங்க ஐயர் வந்து பூஜை எல்லாம் போட்டுட்டு இருக்காரு ஆமாம்ப்பா அதுக்கு தான் ஐயர் பூஜை போட வந்திருக்காரு இன்னைக்கே பூஜை போட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டு வேலையை ஆரம்பிக்க போறோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல டைம் பாஸ் அங்கிள் நான்சி சொன்னா நீங்க ரொம்ப பெரிய வீடா கட்டுறீங்க மாடி வீடா கட்டுறீங்கன்னு சொன்னா அங்கிள் அங்கிள் உங்க வீட்டுல என்னென்ன இருக்கு அங்கிள் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்குமா பண்டி கொஞ்ச நேரம் அமைதியா இருடா ஐயர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு பாரு எல்லாம் நீ பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் கேள்வி கேட்டுக்கலாம் இப்ப அமைதியா இரு சுக்லாம் வரதம் சசிவர்ணம் சமர் பூஜம் சமர்ப்பயாமே நல்லபடியா வீடு கட்டி சீரும் செழிப்புமா நல்லா இருக்கணும் ஓகேமா எல்லா பூஜை நல்லபடியா நடந்துருச்சு அந்த மாலை எடுத்து மூணு பேரு போட்டுக்கோங்க தம்பி நீங்க உங்க கையாலேயே உங்க மனைவிக்கு மாலைய போட்டு விடுங்க நீங்களும் உங்க கையால போட்டு விடுங்கம்மா தாத்தா என்ன தாத்தா இது கல்யாணம் மாதிரி மாலை போட்டுட்டு இருக்கீங்க தம்பி இந்த மாதிரி பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பூஜையோட பலன் முழுமையா கிடைக்கிறக்காக இந்த மாலைய போடுறதெல்லாம் நல்ல விஷயம் தான் பூஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இனி நீங்க கட்டட வேலைய தாராளமா இன்னைக்கே தொடங்கலாம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்னும் கொஞ்ச நேரத்துல செங்கல் மணல் எல்லாம் வரப்போகுது பண்டி அங்க பாரு எங்க அம்மாவும் அப்பாவும் அந்த வீட்டை எல்லாம் ஃபுல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டாங்க பாரு. டேய் சிண்டு அங்க பாருடா அந்த இடம் எவ்வளவு மோசமா இருந்துச்சு. இப்போ நல்லா நீட்டா க்ளீன் பண்ணி வெச்சிட்டாங்க. என்னங்க? இன்னும் இன்ஜினியர் வரவே இல்லையே. எப்ப வருவாரே? இன்னும் கொஞ்ச நேரத்துல வரறேன்னு ஃபோன் பண்ணாருமா? எப்படியும் கண்டிப்பா வந்துருவாரே. அவருக்கு நல்ல நேரத்தை பத்தி நான் சொல்லிருக்கேம்மா.

நல்லபடியா பூமி பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு சார் நீங்க தான் இந்த நல்ல நேரம் எல்லாம் பாப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமே சார் அதனால தான் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயே நான் வந்துட்டேன் இன்னும் ஹாஃப் அன் ஹவருக்குள்ள உங்களுக்கு செங்கல் மணல் எல்லாமே வந்துரும் நீங்க கட்டட வேலையை கூட தொடங்கிடலாம் நல்ல நேரத்துக்குள்ள அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் இவர் தான் நம்மளுடைய சைட் சூப்பர்வைசர் பேரு பீட்டர் இனிமேல் இந்த சைட்டை வந்து இவர் தான் முழுசா பாத்துக்க போறாரு ஹலோ சார் நல்லா இருக்கீங்களா நான் ஒரு நாள் ஃபுல்லா உங்க சைட்லயே தான் சார் இருப்பேன் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்க எங்கிட்ட கேட்டுக்கலாம் ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லலாம் சார் என்ஜினியர் சார் என்ன சார் இது எங்க வீட்டுக்காரர் உங்களை நம்பி கொடுத்தா நீங்க வேற யாரையோ நம்பி கொடுக்குறீங்க வீட்டை பயப்படாதீங்கம்மா நான் உங்க வீட்டோட சேர்த்து பதினேழு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் எல்லா சைட்லயும் நான் எப்பவுமே இருக்க முடியாது இல்லையா அதனாலதான் இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்டுக்கும் தனியா சூப்பர்வைசர் வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லமா காலையில ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் வந்து நான் உங்க சைட்டை பாத்துட்டு தான் போவேன் அம்மா அம்மா லாரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கமா

எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு பக்காவா தெரியணும் ஓகேவா வாங்கம்மா எல்லாரும் இறங்குங்க வாங்க உங்க பேரு போன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு போங்க இந்த செங்கல்லை எல்லாம் எடுத்து ஓரமா போட்டுறலாமா சார் நடுவடியில கிடக்குதே சார் சார் அப்புறம் முக்கியமான விஷயம் கேட்க மறந்துட்டேன் இந்த லேபர்ஸ் கல்ல பேமெண்ட் நான் செட்டில் பண்ணணுமா இல்ல ஈவினிங் வந்து நீங்க செட்டில் பண்ணிக்கலாமா சார் நான் பில்டிங் உடைய சூப்பர்விஷன் மட்டும் தான் என்னால 1 ஹவர்ல பார்க்க முடியும் நீங்க அதுக்குள்ள லேபர்ஸ் செட்டில் பண்ணிடுங்க ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபீஸ் கொடுக்கணும் ஓனர் இங்க தான் இருப்பாரு அவர்கிட்ட வாங்கி நீங்க செட்டில் பண்ணிடுங்க ஏய் நான்சி என்னது இது இவ்ளோ பேர் முதல் நாளே வேலைக்கு வந்திருக்காங்க பயங்கர வேகமா வீட்டு வேலை நடக்கும்னு நினைக்கிறேன் நான்சி அம்மா பண்டி அது மட்டும் இல்ல எங்க வீடே ரெண்டு மாடி மூணு மாடியான தெரியல ரொம்ப பெருசுன்னு சொன்னார் எங்க அப்பா ஏங்க அந்த செங்கல் வந்துருச்சு பாருங்க எல்லா மெட்டீரியல்ஸ் போடுறதுக்கு சொன்ன மாதிரி இடமே இருக்காது போல இருக்கேங்க ஆமா நல்ல வலி மேல போட்டா இந்த ஏரியால இருக்குறவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் பண்ணுவாங்க அது எப்படிங்க நம்ம இத்தனை வருஷமா இந்த ஏரியால இருக்கோம் இந்த ஏரியா காரங்கள பத்தி எனக்கு தெரியாதா அத பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க எல்லார்ட்டிட்டே நான் சொல்லி தரேன் வண்டி என்ன வாங்கடா இந்த செங்கல் மலையில ஏரி வலையல்ல நல்ல ஜாலியா இருக்கும் நான்சியக்கா நீங்க வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் இந்த மெட்டீரியல்ஸ் மலையில ஏரி ஏரி வலையல்ல அங்கா ஜாலியா இருக்கும் டேய் சிந்து என்னடா இது மெட்டீரியல்ஸ் மலையில ஏரி விளையாண்டிட்டு இருக்க ஏதாவது கால் மேல விழுந்து காலை உடைச்சிட்டினா உங்க பெரியமா என்னதாண்டா கேட்பாங்க நீ முதல்ல போய் ஒரு ஓரமா நில்லு போ டேய் சிந்து வந்த உடனே நான் வேலைய ஆரம்பிச்சிட்டியா இந்த பக்கம் வரறியா இல்லடி அம்மாவை கூப்பிட்டுமாடா அய்யய்யோ வண்டியே நான் அங்க பாருங்க இன்னொரு லாரில ஏதோ வந்துட்டு இருக்கு போச்சு இங்க ஏற்கனவே இடமே இல்லனா அங்க பாருங்க மணல் நினைக்கிறேன் சார் மணல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதையும் இங்கே கொட்ட சொல்லிடலாமா ஆமாம் பீட்டர் இங்கே கொட்ட சொல்லுங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு மணலையும் இங்கே கொட்ட சொல்லுங்க சார் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செங்கல் நாலு லோடு வந்திருக்கு அப்புறம் மணல் வந்து மூணு லோடு வந்திருக்கு சார் இன்னும் எத்தனை லோடு வர வேண்டியது இருக்குங்கிற லிஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா நான் வெரிஃபை பண்ணிடுவேன் செங்கல் எல்லாம் இவ்வளோதான் பீட்டர் ஆனால் மணல் மட்டும் இன்னும் வந்து பதினேழு லோடு வர வேண்டியது இருக்கு அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க சார் அடுத்த லோடு மணல் வந்துருச்சு இங்கே இறக்கிருப்பா டிரைவர் அப்படியே வண்டியை ரிவர்ஸ்ல எடுத்து இந்த மணல் இருக்கிற இடத்துலயே கொட்டு பார்க்கலாம் இன்ஜினியர் சார் என்ன சார் இது செங்கல் மணல் எல்லாம் கொட்டி ரோட்ல நடக்க முடியாம ஆயிரும் போல இருக்கே என்னதா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் ரோட் ஃபுல்லா بلاக் பண்ணா நல்லா இருக்காது சார் இது எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டு மீதில மணல் எடுத்துக்கலாமே மேடம் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு இதோட போதும் டிரைவர் இதுக்கு நீங்க வேற லோட் எடுத்துட்டு வேண்டாம் நீங்க ஆல்ரெடி இத எடுத்துட்டு வந்துட்டீங்க இத மட்டும் கொட்டிட்டு போயிருங்க இதுக்கு மேல எடுத்துட்டு வராதீங்க பயங்கர டஸ்ட்டாக இருக்கும் போல இருக்கே நான்சி நான்சி நீ பண்டி சிண்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் உட்காருங்கம்மா இங்க மணல் எல்லாம் ரொம்ப டஸ்டா இருக்க மாதிரி இருக்கு ஆண்டி என்ன ஆண்டி நீங்க இந்த மணல்ல எல்லாம் தண்ணி ஊத்தி விளையாண்டா செம ஜாலியா இருக்கும் ஆண்டி இங்க பாருங்க மணல் மேலே ஏறி ஏறி அப்படியே கீழே சறுக்கிட்டு வந்து விளையாடுவேன் நான்சியக்கா நீங்களும் அங்கக்கா எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க மணல் மேலே ஏறி ஏறி சரிக்கு சரிக்கு விளையாண்டுகிட்டு இருக்கா மணலெல்லாம் கீழே வரும் பாரு பண்டியனா அதுக்கு தானா சொல்றேன் நீங்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க நான் ஊத்தி விளையாடலாம் டேய் சிந்து இங்க இப்ப வீடு கட்ட போறாங்கடா நீ என்னடா மணல்ல தண்ணி ஊத்தி விளையாடுறன்னு சொல்லிட்டு இருக்க எந்திரச்சு வாங்க இந்த பக்கம் ஆன்ட்டி பில்டிங் கட்டறப்ப நாங்க எந்திரச்சுக்குறோம் ஆன்ட்டி உண்மையாவே இந்த மண்ணல்ல விளையாண்டா செம ஜாலியா தான் டீ ப்ளீஸ் ஆன்ட்டி மாலா மாலா வீடு கட்டறன்னு சொன்னாங்க இன்னைக்கே வேலைய ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன மாலா இது இப்படி நடக்கற பாதியிலேயே மணல் செங்கல் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கீங்க இன்னும் கட்டடம் கட்ட ஆரம்பிக்கவே இல்ல அதுக்குள்ள ரோட் வரைக்கும் எல்லா வந்துருச்சே நாங்க எல்லாம் எப்படி நடந்து போறதுனே தெரியல अनेகமா நாங்க வீட்டை காலி பண்ணிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன் மேடம் நீங்க அதை பத்தி ஒண்ணு கவலைப்படாதீங்க லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள வச்சு மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ஓரமா எடுத்து போட சொல்றேன் சரி மேடம் நான் கிளம்புறேன் சூப்பர்வைசர் இருப்பாரு பாத்துக்குவாரு ஓகே சார் நீங்க கிளம்புங்க ஈவினிங் மீட் பண்ணலாம் மேடம் நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் இங்க ரொம்ப டஸ்டா இருக்குமே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் போது நீங்க இங்கேயே தான் தங்க போறீங்களா எனக்கு அதான் சார் ஒண்ணுமே புரியல ரொம்ப சத்தமா இருக்கு டஸ்ட் வேற ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கே மாலா இங்க பக்கத்து தெருவுல தான் என்னோட ஃப்ரெண்டோட வீடு இருக்குமா நீ ஒரு நிமிஷம் இரு சார் சூட்கேஸ்ல டென் லேக்ஸ் இருக்கு லேபர்ஸ்க்கு செட்டில் பண்ணிட்டு மீதி அக்கௌண்ட்ல வைங்க மாலா நீ ஒரு நிமிஷம் உள்ள வா உங்ககிட்ட பேசணும் ஏய் நான்சி பண்டி உங்க ரெண்டு பேரும் தொந்தரவு தாங்க முடியாது போல இருக்கு இப்படி மணல்ல படுத்து புரண்டு விளையாண்டுகிட்டு இருக்கீங்க ஐயோ இன்னும் வீடு கட்டவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே இவங்க மூணு பேர் அடிக்கிற கூத்து தாங்க முடியலையே ஏ நான்சி என்னது உங்க அப்பா ஏதோ ஃப்ரெண்ட் வீடு இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அப்படி எல்லாம் இல்ல பண்டி எங்க அம்மா அப்பா எல்லாம் வேற வீட்டுக்கு போறோம்னால யோசிக்க மாட்டாங்க பண்டி எதாவது சும்மா பேசிப்பாங்க சார் இந்த மணல் எல்லாம் சரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கு சார் இந்த செங்கல் எல்லாம் எடுத்து சுத்தி போட்டுட்டுமா சார் போட்டுருங்கமா போட்டுருங்க தெருவுக்கு போகாத மாதிரி போட்டுருங்க அப்படியே கொஞ்சம் மணல் மேல தண்ணியும் ஊத்தி விட்டுருங்கம்மா இல்லாட்டி டஸ்ட் ரொம்ப அக்கம் பக்கத்துல நிறைய பரவிட்டு இருக்கும் இந்த மண்ணு சரியாம இருக்கிறதுக்கு நான் சுத்தி செங்கல்ல போட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த பசங்க மேலே ஏறி மண்ணை சரிச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்களே இதுக்கு மேல போட்டாங்கன்னா என்னால கண்டிப்பா எடுத்து வைக்க முடியாது பசங்களா இந்த பக்கம் வரக்கூடாது சார் மணல் இறங்கி வராம இருக்கிறதுக்கு சுத்தி செங்கல்லா போட்டாச்சு சார் என்னங்க இது ஏதோ ஃப்ரெண்ட் வீடு இருக்கு அது இதுன்னு சொன்னீங்க இந்த வீட்டை விட்டுட்டு போய் நம்ம எங்கங்க தங்க முடியும் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாங்க மாலா நீ நினைக்கிற மாதிரி இல்லமா இன்னும் போக போக டஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் நம்மனால இந்த வீட்ல இருக்க முடியாது அதுக்கு தான் சொல்றேன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிரலாம் ஏங்க அங்க சமைக்கிறதுக்கெல்லாம் நல்ல வசதி இருக்குமா அங்க எல்லா வசதி இருக்குமா என் ஃப்ரெண்ட் ஃபாரின் போயிட்டதனால அந்த வீடு அப்படியே காலியா தான் இருக்கு நாம அங்க போய் ஒரு மாசத்துக்கு தங்கிக்கலாம் சரி நீங்க இவ்ளோ தூரம் சொல்றீங்க நான் வேண்டானா சொல்ல போறேன் நீங்க சொன்ன மாதிரி சூட்கேஸ்ல ஒரு மாசத்துக்கு தேவை வேற எதுவும் எந்த பாத்திரம் எதுவும் எடுக்க வேண்டாம் எனக்கு உனக்கு நான் மூணு பேர்த்துக்கு நீ ஒரு மாசத்துக்கு ட்ரெஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா போதுமா மத்தபடிக்கு பாத்திரம் எல்லாம் எதுவும் வேண்டாம் சாமானும் போற வழியில வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டு வந்துடலாம்

என்னடா இது மாலா வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கே பூஜைய போட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் இறக்கிட்டாலே பரவாயில்லையே நல்லா வேகமா தான் வேலை நடக்கிற மாதிரி தெரியுது செங்கல் மணல் எல்லாம் வந்துருச்சு நீங்க மூணு பேர் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வெயிலுக்கே இந்த மணல் மேல படுத்தா நல்லா சில்லுன்னு இருக்கு பெரியமா நீங்களும் வேணா வந்து படுத்து பாருங்க வாங்க நல்லா ஜாலியா இருக்கு பெரியமா டேய் மணல் மேல் அந்த மாதிரி படுத்திங்கன்னா எல்லாம் சரிஞ்சு வந்துரும்டா எல்லாம் வீணா போயிடும் முதல்ல எந்திரிங்க நான்சி உங்கள் அம்மா அப்பா எங்கம்மா காணும் நான்சி நம்ம ஒரு மாதத்துக்கு அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்க போகிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு வா அங்கிள் என்ன அங்கிள் இது இப்போ தான் எங்கள் வீடு கட்டிட்டு இருக்கீங்க அதுக்குள்ளே வேற எங்கேயோ போய் தங்குறேன்னு சொல்கிறீங்க என்ன அங்கிள் இதெல்லாம் அது ஒன்றும் இல்லைப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற வரைக்கும் இங்கே ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் இல்லையா இங்கே பக்கத்து தெருவில் தான் என்னோடய ஃப்ரெண்டோட வீடு இருக்குது நாங்கள் போய் அங்கே தங்கிட்டு டெய்லி காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை வந்து பார்த்துக்குவோம் பிளீஸ் பா நான் என்னோட பண்டி சிந்துவை விட்டு வரமாட்டேன் பா ப்ளீஸ் பா சொல்லலை? இந்த நான்சி இப்படித்தான் வர மாட்டேன்னு சொல்லுவானே நான்சி உனக்கு அப்பா சொல்றது புரியுதா இல்லையா இங்கே இவ்வளோ டஸ்ட்டை நம்ம தங்க முடியாதுமா நம்ம போய்ட்டே நாளைக்கு காலையில் வரலாம் வா வண்டிக்கிட்ட சொல்லிட்டு வா அண்ணா என்னண்ணா நீங்கள் மாலா தான் ஏதோ தெரியாமல் பேசுறான்னா டஸ்ட்டு என்ன அவ்வளோ மோசமாவா இருக்க போகுது இங்கேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலாம் இல்ல நெஸ்டர் இன்னைக்கே டஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துச்சு நான் தான் கன்ஸ்ட்ரக்ஷனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு நிறுத்தி வைங்கன்னு சொல்லியிருக்கேன் டஸ்ட்டு இருக்க முடியாது நாளில இருந்து பேஸ்மெண்ட் தோன்றேன் போர் போடுறேன்னு ரொம்ப டஸ்ட் ஆயிரு சிஸ்டர் அதனால தான் சொல்றேன் நான்சி வாமா போல லேட் ஆயிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேத்து ஸ்விமிங் பூல் வீடியோல யார் யார் எந்தெந்த ஃப்ளோட் யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருந்தோம் அந்த வீடியோக்கு வின்னரா செலக்ட் ஆயிருக்கிறது காவிய தர்ஷினி ஊட்டி இவங்களும் பாத்தீங்கன்னா ரெகுலரா கிவ் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோக்கான கிவ் அவே ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போது பூஜை நடக்கும் போது நான்சி கொண்டு வந்த தட்டுல எத்தனை வாழைப்பழ சீப் இருந்துச்சு எத்தனை தேங்காய் இருந்துச்சு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலரா கிவ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் கிவ் அவேல one long